வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் கஜ்ரா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது நான் கஜ்ரா செய்கிறதுக்கு வந்துட்டு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவுலையும் செஞ்சுக்கலாம், அதை விட கோதுமை மாவில் செஞ்சால் நம்மளோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து பசங்களுக்கும் கொடுக்கலாம், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நான் வந்துட்டு இந்த கப்பில் தான் வந்துட்டு கோதுமை மாவு எடுத்தேன், அதாவது 1.25 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தேன். இப்போது இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு எந்த கப்பில் எடுத்தாலும் மாவும் சர்க்கரை அளவும் வந்துட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 4 ஏலக்காய் போட்டு சர்க்கரையை வந்துட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ பொடி பண்ணியாச்சு, இந்த மாதிரி நல்லா பொடியாக அரைச்சிக்கணும் சர்க்கரையை பவுடராக. இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்தது நம்ம கோதுமை மாவில் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1.5 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு வந்துட்டு நம்மளோட கஜ்ரா வந்துட்டு கிறிஸ்பியாக வர்றதுக்காக. அதுக்கப்புறமா ரவை சேர்த்துக்கலாம், ரவையும் வந்துட்டு நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கறதுக்காக. ரவையும் வந்துட்டு நான் 2.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவும் ரவையும் ரெண்டும் ஒரே அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 சிட்டிகை அளவுக்கு ஆப்பம் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. நம்மளோட கஜ்ரா வந்துட்டு அப்போ தான் நல்லா உப்பி நல்லா பொசு பொசுன்னு வரும். அதுக்கப்புறமா 1 சிட்டிகை உப்பு. அப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை இதெல்லாத்தையும் போட்டுடலாம் இதில். இப்போது நம்ம வந்துட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு பால் எடுத்திருக்கேன். பால் வந்துட்டு அதிகமாக தேவைப்படாது, கம்மியாக தான் தேவைப்படும். நான் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போது இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தண்ணியிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பால்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை விட பாலில் மிக்ஸ் பண்ணால் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக பால் ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. ஃபஸ்ட்டே வந்துட்டு எல்லாத்தையும் ஊற்றிட வேணாம், அப்புறம் அதிகமாகிடுச்சுன்னா கொலகொலன்னு ஆகிடும். இப்போது மாவு வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம மைதா மாவில் செஞ்சோன்னா கொஞ்சம் மாவு வந்துட்டு கொழகொழன்னு இருக்கும். அது வந்து அப்படியே நம்ம கையில் எடுத்து போட்டுடலாம், இல்லை கரண்டிலையும் எடுத்து ஊற்றலாம். ஆனால் நம்ம கோதுமை மாவில் செய்கிறதுனால நம்ம வந்து மாவை இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது ஊறுச்சுன்னா வந்துட்டு நம்மளுக்கு மாவு வந்துட்டு நல்லா சாஃப்டாகிடும். ஏன்னா நம்ம வந்து பேக்கிங் சோடாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இது வந்து சாஃப்டாகிடும். இப்போவே வந்துட்டு கையில் பாருங்கள் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்குது. இந்த பதத்தில் வந்துட்டு நம்ம மாவு பிசைஞ்சு வைக்கணும். இப்போது இது வந்துட்டு அப்படியே இருக்கட்டும், இதை மூடி நாம் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வச்சு 1/2 அவர் ஆச்சு. நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், மாவு பாருங்கள் உள்ள நல்லா பொசு பொசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நாம் இப்போ வந்து கஜ்ரா செஞ்சிடலாம். நான் வந்துட்டு இதுலேருந்து 1 உருண்டை எடுத்து பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நல்லா இப்போ மாவு வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு மாவு உருட்டவும் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசு வேண்டாம், இந்த அளவுக்கு போட்டால் அது வந்து உப்பி நல்லா வரும். அதனால் நம்ம எல்லாமே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் வந்துட்டு 1 8 உருண்டை போல் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இப்போது வந்துட்டு இதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு பொரிஞ்சு வந்ததுன்னா நல்லா புசு புசுன்னு நல்லா பெருசாக வரும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இப்போது எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டையை வந்துட்டு எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் வந்துட்டு ரொம்ப காயக்கூடாது. பாருங்கள், நான் போடும்போது லைட்டாக தான் பபுள் வரும், அந்த அளவுக்கு தான் எண்ணெய் இருக்கணும். மிதமான சூட்டில் வச்சு போடணும், இல்லைனா வந்துட்டு மேலே வந்து கருகின மாதிரி ஆகிடும், உள்ளே வேகாது. அதனால் நம்ம வந்துட்டு சிம்மில் வச்சுட்டே கஜ்ரா வந்துட்டு வேக வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், மேலேயும் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளோட கஜ்ரா வந்துட்டு வெந்து கலர் மாதிரி நல்லா வந்திருக்கு. இது வந்துட்டு நான் திருப்பியும் சொல்கிறேன், எண்ணெய் வந்துட்டு நல்லா காய வச்சு போடக்கூடாது, மிதமான சூட்டில் தான் போடணும். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும், அப்போ தான் வந்துட்டு கஜ்ரா நல்லா வெந்து வரும். இப்போ வந்து நம்ம எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது வந்துட்டு நம்ம இப்போது பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னா அவங்க வந்துட்டு
சாயந்தரத்தில் வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து டீ குடிக்கும்போதும் இதை எடுத்து வச்சு ஒன்று வச்சு சாப்பிடலாம். நம்மளுக்கு வந்து பசங்களுக்கும் சரி நம்மளுக்கும் பெரியவங்களுக்கும் சரி வயிறு வந்துட்டு ஃபுல்லாகிடும். இது வந்துட்டு கோதுமை மாவில் செய்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அதனால் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செஞ்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அப்படியே நல்லாயிருக்கும். காற்று போகாத டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க, அப்போ தான் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட கஜ்ரா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். மேலே வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த கஜ்ரா சின்ன சின்னதாக வேணும்னா கூட நீங்கள் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். நான் வந்துட்டு டீ கடையில் இருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி பெருசு பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம், இல்லைனா குட்டி குட்டியாக கூட போட்டு செஞ்சு ஒரு டப்பாவில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ எடுத்து சாப்பிடலாம். இதில் வந்துட்டு நான் சொல்லியிருக்க அளவு வந்து கரெக்டாக இருக்கும். மாவு அதுக்கப்புறம் சர்க்கரை எல்லாமே வந்து இந்த அளவு போட்டு செஞ்சிங்கன்னா ஸ்வீட்னஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் வந்துட்டு சிம்பிளாக ஈஸியாக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச மாதிரி கஜ்ரா செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னிக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.